இன்னைக்கு முட்டை ஸ்காட்ச் எப்படி செய்யணுன்றதை சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் காட்ட போகிறேன். இது ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ, பாயில் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது முட்டை நல்லா அடித்து, ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இது வந்து பிரெட்டு தூள், இது பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது ஒரு முட்டையை பாயில் பண்ணி நான் ஃபோராக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழு முட்டையாகவும் போடலாம், ஆஃப் முட்டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போது ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோவில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போடுறேன். இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்பு, இதை கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து, இப்போது ஒரு இது ஒரு உருண்டை மாவை எடுத்து அதை நல்லா இது பண்ணி அதில் முட்டையை வைக்க போகிறோம். இப்போது முட்டையை எப்படி வச்சு இதை நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும். நல்லா உருட்டிட்டேன். இப்போ இதே மாதிரி மற்ற நாலு மூணு இதையும் பண்ணிடலாம். இப்போ நாலு முட்டையும், இப்போது நாலு முட்டையும் பொட்டேட்டோக்களை வச்சு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இதை எடுத்து நம்ம முட்டை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எடுத்து இதை பிரெட்டு தூள் இருக்கு இல்லையா, அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி வரும். இது நாளையும் முட்டையில் டிப் பண்ணி எடுத்து பிரெட்டு தூளில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறேன். இப்போது சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒன்று ஒன்றா போடுங்க. ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுங்க. ப்ரவுன் கலரில் ஆகணும். நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள், ப்ரவுன் கலரில் இருக்குது. இந்த மாதிரி வந்தோடனே எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இப்போது முட்டை ஸ்காட்ச் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.